உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன் டிவி நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் பகுச்சந்திரஜி, ஸ்கூல் ஃபார் என்லைட்டன்மெண்ட், பிரபஞ்ச ஒத்திசைவு மையம் அப்படின்னு ஒரு மையத்தை ஏற்படுத்தி நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு தொட்டியத்தில் பயிற்சி கூடம் அமைத்து ஒவ்வொரு மனிதனும் தனது பிறந்த நோக்கமான தன்னை பற்றிய உண்மையை அறிந்து கொள்ள இந்த மையத்தை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். எனக்கு கிடைத்த இந்த பிரபஞ்ச ஒத்திசைவை உணர்ந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம்மிடமே நமக்காக காத்து கொண்டிருக்குது அப்படிங்கிற அந்த தன்மையை நான் அடைந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். மனம் சொல்வதை நம்பி ஏமாந்து இந்த மனித பிறவியை வீணடித்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த நல்ல நோக்கத்தில் இன்றும் நாங்கள் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த பயணத்தில் உங்களுடைய தேடல், உங்களுடைய பயணம் ஒத்து வரும் பட்சத்தில் நீங்களும் கலந்து கொண்டு அந்த சிறப்பை, அந்த உன்னதத்தை அடையலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம், லட்சியம் எல்லாமே. ஹவு டு ஸ்டாப் த ஓவர் திங்கிங். த ஓவர் திங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே உங்களுக்கு எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் வித்தியாசமே தெரியலன்னு அர்த்தம். விச் ஒன் இஸ் தாட், விச் ஒன் இஸ் திங்கிங், விச் ஒன் இஸ் யுவர் ஹேண்ட், விச் ஒன் இஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், தெரியல உங்களுக்கு. பொதுவாக தோன்றல் அப்படின்னா எண்ணம், அதாவது தானாக உருவான அது எண்ணம், நீங்கள் உருவாக்கினா அது சிந்தனை. நீங்கள் தான் சிந்தனையை உருவாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல பிரதர்ஸ். யுவர் திங்கிங்க்கு நீங்கள் தான் ரெஸ்பான்ஸ்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் அனுமதியோடு தான் இந்த திங்கிங், சிந்தித்தல் நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எண்ணத்துக்கும் சிந்தனைக்கும் உண்டான வித்தியாசம் தெரியாத வரையில் நீங்கள் ஓவர் திங்கிங்கில் நீங்கள் சிரமப்பட்டு நீங்கள் வேதனைப்பட வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. இந்த இடத்துல தான் சுதாரித்தல் நம்ம சொல்லுவோம். சிந்தனைன்னா என்ன, எண்ணம்னா என்ன? எண்ணம்ங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷன், அது தானாக நடக்கிற ஆட்டோ ப்ராசஸ், அது நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. பட் அந்த சிந்தனை, அந்த எண்ணம் தான் சிந்தனையாக அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குது? என் முன்னாடி ஒரு மாம்பழம் இருக்குது. எஸ், உங்கள் முன்னாடி ஒரு மாம்பழம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இது என்னங்க? பார்த்த உடனே நீங்கள் சொல்கிறது, தட் இஸ் எண்ணம், ஆட்டோ ப்ராசஸ். அது பார்த்த அடுத்த செகண்டே மாம்பழம்னு உடனுக்குடனே அது வெளியே வந்துடும். தட் இஸ் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். பார்த்த உடனே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நடக்குதுன்னா அது ஆட்டோ ப்ராசஸ், தட் இஸ் எண்ணம். இந்த மாம்பழம் எங்கேருந்து வந்தது? இது என்ன பழம்? நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து மல்கோவாவா? இது வந்துட்டு இமாம் பசந்தா? இந்த பழம் எங்கேருந்து வந்தது? இது எவ்வளோ ரேட்டு? இன்றைக்கி கிலோ எவ்வளோ? இன்றைக்கி யார் கொண்டு வந்து வச்சா? இதை நான் சாப்பிடலாமா? இதெல்லாம் திங்கிங். நல்லா புரிஞ்சுக்கணும். சொன்னது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதோட ஃபைல் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிறது தான் சிந்தித்தல். இது நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் நினச்சா டக்குன்னு ஒரு கட்டிங் கொடுக்கலாம் அந்த இடத்துல. தெரியல, உங்களால் தான் அது நடக்குதுன்னு தெரியல. இதுக்குத்தான் லைவ் குரு வேணும். என்ன ஜி, ஓவர் சிந்தி, ஓவர் திங்கிங் அப்படிங்கிற இடத்துல நான் தான் இதுக்கு காரணம். அது ஆட்டோ ப்ராசஸ் இல்லையா? ஆட்டோ ப்ராசஸ்ஸு ஒன்லி தாட் ப்ராசஸ், எண்ணங்கள் மட்டும்தான் ஆட்டோ. இந்த ஆட்டோவுக்கும் நீங்கள் தான் காரணம், அதையும் சொல்லிடுறேன். ஏக்கம், தாக்கம், கடமை, பொறுப்பு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இவங்க தான் எண்ணமாக வருவாங்க. ஆனால் எந்த எண்ணம் எப்போ வரணும் அது நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. நீங்கள் டிசைட் பண்ணி சிந்திச்சிங்கன்னா அது சிந்தனை. நீங்கள் டிசைட் பண்ணி எண்ணுனீங்கன்னா அது சிந்தனை. தானாக வர்றது எண்ணம், ஜஸ்ட் லைக் நோட்டிஃபிகேஷன். உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றாங்க. யார் கேட்டு வர்றாங்க? ஆட்டோ ப்ராசஸ். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அனுப்பலாம்.
உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. யார் கேட்டு யார் ஃபோன் பண்ணுறா? உங்கள் கையில் கிடையாது. யார் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். தட் இஸ் ஆட்டோ ப்ராசஸ், எண்ணம். பட் அதை எடுக்கலாமா வேணாமா, அதை பேசலாமா வேணாமா, அதை பார்க்கலாமா வேணாமா, யார் டிசைட் பண்ணுறா? யூ. தட் இஸ் சிந்தனை. ஸ்டெப் டூ ப்ராசஸ். இந்த இடத்துல உங்களுக்கு சுதாரித்தல் இல்லை, லைவ் குரு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஓவர் திங்கிங்கில் நீங்கள் பாதிக்கத்தான் செய்வீங்க. அந்த சிந்தித்தல நிறுத்துறதுக்கும் நம்ம தி ரியல் சீக்ரெட்டில் ப்ராக்டிஸ் இருக்காங்க இருக்குது. நீங்கள் அழகாக கற்றுக்கலாம். இந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு சகோதரரை எப்படி மீட்டு வெளியே கொண்டுட்டு வரலாங்கிற பயிற்சி முறைகளை நாங்கள் மூன்று கட்டமாக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு மனம், அதில் இருக்க அதிலிருந்து தோன்றக்கூடிய எண்ணங்கள், அதிலிருந்து அதோட அடுத்த பரிணாமமான சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள், இவைகளை நம்ம எப்படி கண்காணித்து நம்ம கவனத்தோட கட்டுப்பாட்டுக்களை கொண்டுட்டு வர்றது, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். தட் இஸ் முதல் பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் மனம் இயல்பாக எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்குது, அது எங்கெங்கெல்லாம் பறந்து உங்களை தொலைக்குது, அதிலிருந்து உங்களை எப்படி மீட்டு கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற அந்த 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 ஃபிசியாலஜி, மனசோட ஃபிசியாலஜின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மனம் இயங்குவதற்கு ஏற்ப உடல், உடல் இயங்குவதற்கேற்ப எரிபொருள். இந்த மூணையும் தொடர்பு படுத்தி ஒரு சிறப்பு பயிற்சி. தட் இஸ் சேச்சுரேட்டட் வாக்கிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கு. தேர்டு ஒன் இஸ், இட் இஸ் எக்ஸ்பிரிமெண்டல் ஒன் அப்படின்னு ஒரு மூன்றாவது ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அதாவது இது ஒரு சோதனை முயற்சின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இந்த மூன்று பயிற்சிகளையும் நீங்கள் முறைப்படி எடுத்துக்கொள்வதன் மூலம் சுலபமாக நீங்கள் இன்னொரு பரிணாமத்தில் உங்களை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து சுலபமாக வெளியேறுவதை நீங்கள் உணரலாம். அடுத்தது பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்ங்கிற அந்த செல்ஃப், சுயம், அந்த சுயத்துக்கும் மனசுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? மனம் உங்களை விட்டு நீர்த்து போக போக சுயம் எப்படி பரிணாமிக்கிறாங்க, அந்த பரிணாமத்தோட இன்ப உணர்வு நிலை என்ன, இந்த ஃபைவ் ஃபோர்ஸஸுக்கும் உங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டி, ஒரு மலருதல், ஒரு பூரித்தல், ஒரு இனிமை, ஒரு புலங்காகிதம், இதெல்லாம் கிடைக்க 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 நீங்கள் அப்படியே இந்த மனிதனோட அடுத்த பரிணாமத்துக்கு நீங்கள் பயணப்படுறத கண்கூடாக நீங்களே உணர்வீங்க. என்னடா ஏதோ எனக்குள்ளே நடக்குதே, இது இன்பமயமாக இருக்கே, இன்னும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி ஒரு நிறைவு நிலையை நோக்கி ஒரு அனுபவம் கிடைக்கும். அடுத்தது இந்த நிலையை எட்டன உடனே இந்த மன அழுத்தத்துக்கு காரணமான வீரியமான எண்ணம் எங்கே இருக்குது, ஏற்கனவே என்னை தொந்தரவு செய்த எண்ணம் எங்கே இருக்குது, இப்போ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அதை நோக்கி ஒரு சவால் விடுற அளவுக்கு ஒரு துணிவு பெற்றுவீங்க. இந்த எண்ணம், இந்த பதிவு தானே எனக்கு மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்தது, இப்போ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு அதை நேர்கொண்டு எதிர்த்து நிற்கும் அளவுக்கு நீங்கள் என்ன ஆகிருப்பீங்க, ஒரு தைரியம் பெற்ற ஒரு மனிதனாக மாறி இருப்பீங்க. அந்த அளவிற்கு இந்த பயிற்சியுடைய பலன் உண்டு. இது இந்த பயிற்சிக்கு அடுத்த நிலை இருக்குது. தட் இஸ் கால்டு தி ரியல் சீக்ரெட். அதாவது உங்களுடைய கான்சியஸ்னஸை நீங்கள் மீட் பண்ணுற செகண்ட் ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு ஒரு 6 மாத பயிற்சி. இந்த 6 மாத பயிற்சியில் மாதம் 2 வகுப்புகள் ஆன்லைனில் நடத்துவோம். தட் இஸ் இரண்டாம் நிலை. அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டு ஹவு டு அன்இன்ஸ்டால் யுவர் ட்ரஸ்ட், இது ஃபஸ்ட்டு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் வந்து 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸு. தட் இஸ் கால்டு தி ரியல் சீக்ரெட். இது உங்கள் கான்சியஸ்னஸை நீங்கள் மீட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் இஸ் தி அல்டிமேட்டுங்கிறது
டு பி என்லைட்டன்மெண்ட், பூரணத்துவம், பிரபஞ்ச உச்ச நிலை. அதாவது நீங்கள் உங்களை நேரடியாக சந்திக்கும் ஒரு அற்புதமான ஒரு உச்சபட்ச ஆனந்த நிலைன்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் பியூர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து தி அல்டிமேட்டில் சொல்லித்தரோம், அதுவும் 6 மந்த்ஸ் ப்ராக்டிஸ். இதோட சிறப்பு என்னென்னா, என்னோடய நேர்பார்வையில் இதெல்லாம் உங்களுக்கு உணர்த்தப்படும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஒரு பேரண்ட்டு ஒரு குழந்தைய கையை பிடிச்சி எப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறாங்களோ, அதே போல் ஒரு லைவ் கோச், ஒரு லைவ் குருவாக, ஒரு மென்டராக இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம கொடுப்போம்.